ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனோகாட்டிக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய கப்பி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நிறையா குட்டி போட்டிருக்கு. அந்த ஃப்ரைஸ் எல்லாம் தூக்கி நம்ம இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபிஷ் டேங்கில் தான் விட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இதில் தான் எல்லா ஃப்ரைஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் கலெக்ட் பண்ணி வைக்கிற ஃப்ரைஸ் தான், இப்போயும் கொஞ்சம் அதிகமாக இன்னமும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரைஸ் வந்து எடுத்து எடுத்து விட்டால் செத்து போயிடும். அதனால தண்ணி வந்து ஒரு சூப்பரான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கணும். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள். இது என்ன மாதிரியான தண்ணி அண்டு என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸுன்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை 1 டே பக்கத்தில் அப்படியே விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே ஆனோன்னா ஆல்மண்ட் லீஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பழுத்து இலையாக பார்த்து ஒரு 2 லீஃப் எடுத்து நல்லா கசக்கி விட்டு தண்ணியில் போட்டுருங்க. அது வந்து நான் வந்து எடுத்துட்டேன், 1 டே கழித்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த லீஃப் வந்து இருந்ததுன்னா என்னோடய ஃப்ரைஸ் வந்து டேங்கில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீயாக நீந்த முடியாது, அதனால் நான் எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைவ் பிளான்ட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நானும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து இந்த கொடி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா இப்போ 2 விதமான இருக்குது பாருங்கள். ஜென்ரலாகவே கப்பீஸ்னால் பிளாக் கலரில் இருக்கும், பட் எனக்கு வந்து ஒயிட் கலர்லேயும் கப்பீஸ் இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் தெரியும் உங்கள் பாருங்கள். இது 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 இந்த ஃபிஷஸ்லாம் எப்படி ஒயிட் கலரில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, என்னன்னே தெரியல. பட் எல்லா ஃப்ரைஸும் பிளாக் கலரில் தான் இருக்குது, பட் இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இந்த ஒயிட் கலர் எடுக்கெடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை இருக்குதுன்னு தெரியலை. நான் அப்பப்போ எல்லா ஃப்ரைஸையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து விட்டுருவேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம அதில் விட்டுக்கலாம்.
இவ்வளோ மணி நேரமாக மழை இல்லை, கரெக்டாக இந்த ஃப்ரைஸை கலெக்ட் பண்ணும்போது கரெக்டாக மழை வருது ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நெவர் கிவ் அப், இந்த ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்கில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் பக்கெட்லலாம் இருக்குது பாருங்கள். அதான் நம்ம அந்த மாதிரி ஒரு டப்பில் வச்சுருந்தோம் இவ்வளோ ஃப்ரைஸையும், அதனால் ஒரு 2 ஃப்ரைஸ் பக்கத்தில் டெட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் ஃப்ரைஸ் எல்லாம் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரைஸ் கூட டெத் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ள தண்ணி வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான தண்ணி. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த செட்டப் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் லீஃப் எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள். இங்கே ஒரு லீஃபு, இங்கே நிறையா லீஃப்ஸ் எல்லாம் கிடக்கு. ஸோ இந்த ஆல்மண்ட் லீஃப்ஸ் போடுற வாசி தண்ணியோட பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி மெயின்டைன் ஆனதுக்கப்புறம் தான் விடணும். அதுவும் இல்லாமல் என்னோட டேங்க்ல வந்து இப்போ சூப்பராக ஆல்கே வேறு ஃபார்ம் இருக்குது, அதனால தான் இப்போ ஃப்ரைஸை கூட விட்டேன். இதே நீங்கள் புது தண்ணியை விட்டோன்னு அதில் தூக்கி ஃப்ரைஸை விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷஸ் சாவறது நிச்சயம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் சொன்ன மெத்தடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரைஸஸ் 100% சக்ஸஸ் ரேட்டு கிடைக்கும்.